ஒருத்தவங்க பேர் ஒருத்தவங்க வார்த்தையை சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து ஒரு வார்த்தையில். வந்துட்டு அரசியல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய வார்த்தை அட்மினிஸ்ட்ரேஷன், முற்போக்கு சிந்தனை, தமிழ்நாடை வந்து ஒரு புது பொலிவோடு கொண்டு வந்த இதுவரை எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க கலைஞரையை உள்பட. ஆனால் இன்றைக்கி இருக்க சிஎம்மோட அப்ரோச் வந்து ஜனங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு அப்ரோச். நான் திமுகவில் இருக்கேன்றதுக்காக நான் சொல்லவில்லை, எங்கே விட்டாலும் நான் பேசுவேன், பொது மேடைக்காக கட்சிக்காரனாக நான் பேசலை. படித்த எந்த அறிவாளியை கேட்டாலும் சொல்லுவான் இவருடைய அப்ரோச் வேறையாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கு ஒரு அதோடைய ஒரு விஷயத்தை தொடர்றாருன்னா அதை விளாவரே பிடிச்சிடுறார். அஃப்கோர்ஸ் சில குறைகள்லாம் இருக்குது, அது சரி டைம் இப்போ தானே 2.5 வருஷம் தான் இருக்குது, வந்து ஒன்றும் காலங்கள் இருக்குல்ல. ஆனால் அதோடைய மோட்டிவேட்டிவ், அது மோட்டிவ் தெரியுது. இப்போ உலகமே முதலீட்டார கொண்டு வந்தார் இல்லையா, அதில் என்ன மாதிரி விஷயங்கள், ஒரே விண்டோவில் இல்லாமல் பல விஷயங்கள், பல தொழில்கள், ஏ டு இசட்டில் இருக்க எல்லா தொழிலாளிக்கும் கிடைக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டது வேறு. இதே ஒரு இன்னோவேஷனான விஷ் தாட்ஸ். இதே வேறு எத்தனையோ சிஎம் கொண்டிருக்காங்க, அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் நோக்கி போகாமல் போயிருக்காது. ஒரு சில இடத்த கட்டிடும், ஏ டு எஃப் வரைக்கும் வரும், எஃப்ல இசட்டுக்கு இருக்காது. இது எப்படி ஏ டு இசட் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு முதலீட்டார் இழப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு தலைவன். கண்டிப்பாக அடுத்த முறையும் ஒரு ஆட்சிக்கு ஒரு வரண்ட எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அவ்வளோ தெளிவாக இருக்கா. சீமான் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன் வேர்ட். சீமான் என்னுடைய நல்ல நண்பன், அருமையான பேச்சாளி, எழுச்சி மிக்க பேச்சாளி. அவன் பேசுன அதிரம் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தால் கூட அதிர வச்சிருவான். என்ன ஒன்று எல்லாமே அவனுக்கு தெரியும் நினச்சிட்டு பேசுறது எனக்கு பிடிக்காத விஷயங்களை. என் நண்பன் தான் அவன், நாங்களாம் ஒரே காலகட்ட சினிமாவில் வந்தோம். அவனும் ஜெயிக்கலை, நானும் பெருசாக ஜெயிக்கலை. நானும் சித்தியில் போகிற பேர் பேர் எடுத்தேன். அவன் அதில் அந்த மாதிரி பெரிய டைரக்டராக ஒரு படம் வந்துச்சோ, அது ஒன்றும் ஆகலை. என்னென்னா தமிழ் கடவுள் வந்து முருகர் அவனுக்கு மட்டும் சொந்த மாதிரியும், மற்றவனாம் சித்தி பையன் மாதிரியும், என் அப்பன் தமிழ் கடவுள் கடவுளை பிரிக்கிறான், அவங்களாவது பரவாயில்ல இனத்தை பிரிக்கிறானுங்க, இவன் கடவுளையே பிரிக்கிறான். கேப்டன் பிரபாகர் ஐயாவது பிரபாகர் ஐயா வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சொந்தம், இவனுக்கு மட்டுமே சொந்தம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கும் பிரபாகரை பார்த்ததே கிடையாது. பார்த்துருக்கேன், ஆனால் அது அசு போட்டுப்பா ஒரு சினிமாக்காரன், எனக்கு தெரியாது அவனை பற்றி. இத்தனை வருஷம் நான் பழகிருக்கேன், ஆனால் நான் பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு சொல்கிற ஃபோட்டோ காமிச்சிருக்காரா, கிராஃபிக்ஸாக இருக்கும் சினிமாக்காரன் தானே. சரி அதெல்லாம் விட, அவன் சொந்த விஷயம், இதை சம்பாதிக்கிறான் அழகாக சார் வச்சுக்கிட்டு போட்டோம். கலைஞருக்கு பேனாக வைக்காத அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கலைஞருடைய மூச்சு வந்து தமிழ், தமிழை மூச்சாக சுவாசித்தவர், அந்த மூச்சை தான் நீ பேச்சாவே பேசிக்கிட்டு இருக்க. எப்படி கலைஞர் விட்ட மூச்சு தான் தமிழ், அவர் விட்ட மூச்சை பேச்சாக பேசிக்கிட்டு இருக்க நீ, அவருக்கு பேனாக வைக்காதுன்னு சொல்லலாம். உனக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்கள் அப்பன் வீடு ஆடாது, உங்கள் அப்பன் ஆடாது, உங்கள் அப்பனுக்கு அப்போ உங்கள் அப்பனுக்கு வைக்கலாமா பேனா, இல்லை உனக்கு பேனாக வைக்கிது, உனக்கு உன் சிலையை வைக்கணுமா, நீ எதுக்கு ஆசைப்படுற? ரொம்ப முற்போக்கு சிந்தனையான மாதிரி கடவுளை கேளு. என் பாட்டன் என் பூட்டன், அப்போ சிவபெருமான் யார்றா? வடநாட்டுக்காரன் கும்பிட்றான். அப்போ முருகனுக்கு சிவபெருமான் யாருன்னு நான் கேட்பன மாட்டேன்னா? அப்போ முருகன் வேறு யாருக்கோ பிறந்து வரா? இப்படிலாம் வந்துடும்ல பேச்சு. இவனால் அடிச்சுட்டு சாக போகிறாங்க. இவன் வாயாலேயே இவனுக்கு சனி நாக்கில் தான், வேறு எங்கேயும் கிடையாது. இவன் நாக்கில் சனி, ஆனால் நல்லவன் பாவம், நல்ல அருமையான அரசியல்வாதி. ரொம்ப பிடிக்கும் எனக்கு சீமான் உண்மையிலே. அவன் பேச்செல்லாம் நான் பிடிக்கலன்னா கூட சரிங்க, நான் பேச்சை கேட்பேன். எப்படி பேசுவான், சிங்கம் மாதிரி பேசுவான். கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுறாக்கண்ணா. நான் உனக்கு சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு, நல்ல பேச்சாளி, அறிவாளி, எவ்வளோ புஸ்தகம் நீ படிச்சிருக்க, யாரை தொடணும் யாரை தொடக்கூடாதுன்னு இருக்கடா. முதல்ல யாரை வேணாலும் தப்புன்னா தொடலாம், அது வேறு விஷயம், ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணால் யாரை வேணாலும் நீ தொடு, நீ இஷ்டத்துக்கு பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிய. நீ கேட்டா இதே ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தால்
எம்ஜிஆர் ஐயா ஃபிலிம் சிட்டியை தூக்கிட்டு ஜெயலலிதா ஃபிலிம் சிட்டின்னு வச்சதை ஓ நீ உண்மையான ஆம்பளை அந்த கேட்டிருக்க முடியுமா அந்த அம்மா அதை வச்சுக்கிட்டு நீ அப்படி கேட்கக்கூடிய ஆம்பளையாக இருந்தால் எதுக்கு எல்லாத்தையும் கலைஞர் இது கலைஞர் பேர் வைக்கிறீங்க நீ கேட்கலாம் நியாயம் இறந்து போன ஒரு மனுஷன் உன் சினிமாலேயே வாழ்ந்தவர் இலக்கணத்தில் அவர் கில்லாடி உன்னோட அறிவாளி உன்னோட பேச்சாளி உன்னோட அனுபவசாலி சட்டமன்றத்தில் தோக்காத ஒரு எம்எல்ஏடா அவர் அவர் எவ்வளோ பெரிய சி அஞ்சு முறை சிஎம்மானத ஒரே முதலமைச்சர் அவர் தான்டா தமிழ்நாட்டில் ஏடா எப்பேற்பட்ட அறிவாளி அவர் அவர் பேனா எடுத்தார்னா அவர் பேனாலேருந்து வர்றது இங்க்டா பேனா வந்து துப்பாக்கி அதை வரக்கூடிய எழுத்து வந்து தோட்டாக்கள்டா அடித்து உடச்சிட்டு போண்டா அப்பேற்பட்ட தலைவனை பார்த்து பேச அவனுக்கு தகுதி இல்லை வயசு இல்லை குறைச்சிக்கோ நான் திமுகக்காரன் நம்ம சண்டையே கிடையாது என் நண்பன் தானே நீ நான் அன்பான்னு வேண்டுகோள் வைக்கிறேன் யாரை வேணால் பேச நினைக்க நீ மோடியை பேசு தப்பு கிடையாது பிரதமர் அதை விட தப்பு தப்பு தான் பேசலாம் ராமர் கோயிலை பேசு தப்பே கிடையாது ராமர் உனக்கு என்ன முறை எனக்கு தெரில இப்போது முருகன் உனக்கு அப்பான்னு சொல்லிட்டேன் இல்லை அண்ணன் விநாயகரையும் முருகனையும் பிரிக்கணும் அவன் நான் வடநாட்டுக்காரன் ராமனே அண்ணன் நம்பி இல்லையா இப்படி என்னென்னமோ பேசலான்னு நிறைய கேள்விப்படுறேன் நிறைய கேட்குறேன் இவன் பைத்தியம் பிடிச்சி போச்சா கடவுளை பிரித்த ஒரே ஆள் வந்தான்டா என் நண்பன் அருமை நண்பன் அருமையான பேச்சாளி அறிவாளி டே சிவன் இப்பயும் சொல்கிறேன் இப்போ கூட உன் பேச்சு வந்தால் நான் கேட்பேன்டா உன் ரசிகன்டா நான் என்னையே உன்னை கெட்ட வரத்தை திட்டு வச்சிடாத நன்றி வணக்கம்